வணக்கம். குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. நான் இது ரிப்பன் பக்கடாவும் சொல்லுவாங்க, ஓட்டு பக்கடாவும் சொல்லுவாங்க. இது எங்கள் பக்கம் வந்து ரிப்பன் பக்கடான்னு சொல்லுவாங்க. இது நல்லா டேஸ்டாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொறு 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 பொறுன்னு இருக்குதுங்க. பாருங்க, இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. வாங்க, எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாங்களா? நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. 2 கப்பு வந்துங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. இந்த கப்பு தான் அளவுங்க. இதில் வந்து நான் 1/4 கப்பு வந்துங்க நான் பொட்டுக்கடலை மாவுங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து நான் வெள்ளை எள்ளுங்க. 1 ஸ்பூன் வந்து ஓமங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சோடு நான் வந்து வெண்ணெய்ங்க. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எடுத்தோடனே பிசைஞ்சு தண்ணி ஊற்ற வேண்டாங்க, நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. அது கூட வேங்க நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளுங்க. நீங்கள் காரம் வேணும் நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்னால காரம் கம்மியாக தாங்க நான் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டேங்க. இதான் கரெக்டான பதங்க. நான் இந்த மாதிரி ரிப்பன் பக்கடா புளியை ரச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் இதில் நாம் வந்து 1 உருண்டை மாதிரி பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இதுலேயே புளிஞ்சு விட்டுறலாங்க ரிப்பன் பக்கடா. அப்படியே 1 நிமிஷம் இருந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க, அப்படியே வேகட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாங்க. பாருங்க, நம்மளுடைய ரிப்பன் பக்கடா சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் அப்படியே உடையாத வந்துருக்குது. பாருங்க, அப்படியே வேகட்டுங்க. இப்போ நம்மளுடைய அந்த ரிப்பன் பக்கடா எண்ணெயில் பாருங்கள் அந்த சலசலப்பெல்லாம் நின்றுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, சூப்பரான ரிப்பன் பக்கடாங்க. நான் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாங்க. உங்களுக்கு நான் இன்னொன்னும் புளிஞ்சு காமிக்கிறேங்க.